அதன் பிறகு ஓபிஎஸ் அண்ணா வந்து இன்னும் சிறிது நேரம் தனக்கு வேண்டும், தன் எல்லா விதமான யோசனைகள் தன்னுடைய குழுவிடம் பேசிவிட்டு வருவதாக சொல்லியிருந்தார்கள். அதன் பிறகு நேற்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நாம் எல்லாருமே பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இரண்டு தரப்புமே, குறிப்பாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவர்கள் சார்பாக அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனால் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு வேட்பாளர் குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேண்டும், அது எங்களுடைய வேண்டுகோளும் கூட. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த வேட்பாளரோடு இணைந்து களப்பணியாற்றி முழுவதுமாக எங்கள் கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் களத்திற்கு வந்து அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு உறுதியாக பாடுபடுவார்கள் என்கின்ற உறுதிமொழியை கூட நேற்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் கொடுத்துவிட்டு தான் வந்திருந்தோம். நாங்கள் நேற்று சி டி ரவி என்ன சொன்னது, எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு கட்சியினுடைய பிரச்சனை, அந்த கட்சி அவர்களுடைய தலைவர்களை வைத்து இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு, அவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. அது தொடர்ச்சியாக மாநில தலைவராக ஒரு முறை அல்ல பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். நேற்று நம்முடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் சொன்னதும் கூட, ஒரு வேட்பாளர் வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். ஒரு வேட்பாளர் வேணும், நாங்கள் ஒரு தேசிய கட்சி, நமக்கென்று சில கொள்கைகள் இருக்கு. இந்த கூட்டணி தமிழகத்தில் 2024 பெரிய சாதனையை செய்ய போகின்ற கூட்டணி என்கிற அர்த்தத்தில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நேற்று பேசினாங்க. அதனால் நான் மறுபடியும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன், ஒரு வேட்பாளர், உறுதியான வலிமையான வேட்பாளர், அந்த பகுதியிலே மக்களுக்கு அறிமுகமான வேட்பாளர், அங்கே இதற்கு முன்பு மக்கள் பிரதிநிதியாக இருந்த ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளர் பின்னால் அணிவகுத்து நின்று வெற்றி வாய்ப்பை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுக்க வேண்டும். காரணம், 22 மாதங்களாக திமுகவினுடைய ஆட்சி மக்கள் மன்றத்திலே மிகப்பெரிய அவப்பெயரை சம்பாதித்திருக்கிறது. மக்கள் பெரிய கோபத்தில் இருக்கின்றார்கள். இப்பவே பணபலம் படைபலம் எல்லாத்தையுமே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இறக்கி விட்டுருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய கட்சியாக இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாக நாங்கள் தெளிவாக அண்ணன் இபிஎஸ் அவங்ககிட்ட ஓபிஎஸ் அவங்ககிட்ட எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணோன்னே சொல்லிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி நிற்க போவது கிடையாது, இந்த கூட்டணியோட தர்மத்தின்படி நிற்கணும், அதிலும் குறிப்பாக இந்த பிரச்சனையை சரி செய்து நிற்க வேண்டும், குறிப்பாக ஒரு வேட்பாளர் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று. அதனால் என்ன இன்னைக்கு நல்ல முடிவுகள் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கட்சியின் சார்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நல்ல முடிவுகள் வரும். இதுல கட்சியினுடைய பிரச்சனையை அவர்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும், அது அவங்களுடைய பிரச்சனை, தொண்டர்கள் தலைவர்கள், அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு, இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி மல்டிபிளா நின்னோம் அப்படின்னா அதற்கான வெற்றி வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். அதனால் ஒரு வேட்பாளர், உறுதியான வேட்பாளர், இரட்டை இலை சின்னத்தில் நிக்கணும் அப்படிங்கறது தெளிவா இருக்கும். எங்கள் ஆதரவு, முழு ஆதரவு இருக்கு. அது இபிஎஸ் அண்ணங்கிட்ட ரொம்ப தெளிவா நேற்று பேசிக்கிட்டு ஓபிஎஸ் அண்ணங்கிட்டே பேசிட்டு வந்துட்டோம். இது அந்தந்த தலைவர்களுக்கு தெரியும். 8 நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றோம், எங்கேயும் இன்டர்ஃபியர் பண்ணல. அதே நேரத்தில் அந்த கிழக்கு தொகுதியில் எங்களுடைய ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் எங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்கோம். அதனால் குறிப்பாக நம்ம கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு இதை சொல்லணும். ஏன்னா சமூக வலைதளத்தில் இப்போ என்னன்னா, எதுவுமே புரியல அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒரு மெசேஜை போட்டுறாங்க, ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க. அந்த ரூம்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது குறிப்பாக 2 தலைவர்கள், 3 தலைவர்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்திடுறாங்க. ஒரு மாநில தலைவராக இதை நான் சொல்லக்கூடாது, என்ன பேசணும் எதுக்கு பேசணும்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்லுகின்ற காரணம், கூட்டணியினுடைய மாண்புக்காக 2024 மிக முக்கியமான வருடம் நமக்கு. பாராளுமன்றத்தில் நம்முடைய கூட்டணி அதிக எம்பிக்களை சென்று அமர வைக்க வேண்டும். அதனால்தான் இதை நான் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெளிவுபடுத்துகின்றேன். நல்ல முடிவு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கிடைக்கும் என்று நம்புகின்றோம். அண்ணா, நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போலனா, தலைவர்களை பொறுத்தவரை நம்ம எந்த ஸ்டாண்ட் எப்போ எடுத்தது இல்லைங்கண்ணா. நமக்கு எல்லா தலைவர்களும் வேண்டும் என அதிமுகவோட நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வேட்பாளர் நம்ம நிறுத்தும் பொழுது வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பின்னால் நம்ம அணிவகுத்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அரசியல் ஒரு யுத்தம். 27 நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட 4 23 தான் இருக்கு. பிரச்சாரத்துக்கான நேரமும் குறைவு தான். அதனால்தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். எந்த கருத்துக்களையும் கூட இத்தனை நாட்களாக நான் சொல்லாத காரணம், நாங்கள் சொல்லாத காரணம், கட்சி தலைவர்கள் சொல்லாத காரணம், இதை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காகத்தான். பாரதிய ஜனதா கட்சி போட்டி போட்டு நாமளும் ஒரு கருத்தை சொல்லி 2 சொல்லி 1 சொன்னோம்னா இதற்கான விடை எங்கேயுமே கிடைக்காது என்பது
அதனால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நேற்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். நல்ல முடிவு எடுப்பார், பொறுத்திருந்து பார்ப்போம், நல்ல முடிவு வரும். ரட்டை இலை யாருட்டு இருக்குன்னு சொல்றத விட ரட்டை இலையை இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஒரு பக்கம் கொண்டு போக வேண்டும். அதுக்கு நம்ம அங்க அந்த பாதையை நோக்கி ரட்டலையை எடுத்து செல்ல வேண்டும். இப்ப இதெல்லாம் ப்ராசஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த டெசிஷனுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம், எவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்றோம், இருப்பது இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு.